ஒவ்வொரு நாளும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாயிட்டே தாங்க இருக்கு. இன்றைக்கும் சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் பகல் நேரங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரித்தாலும் மாலை நேரங்களும் இரவு நேரங்களும் காற்றுடன் கூடிய கனமழைங்கிறது சில மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகும். அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு ஒரு சில பகுதிகளில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம். காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், கடலோர மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே நிறைய பகுதிகளில் இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கணிசமாக காற்றுடன் கூடிய மிதமான மழையும் உறுதியாக பதிவாகும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது இரவு நேரங்களில் மழை பகுதியாக கண்டிப்பாக பதிவாகும். பகல் நேரங்களில் கணிசமாக வெயிலுடைய தாக்கமும் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நமக்கு எல்லா பகுதிகளிலும் கனமழை மிக தீவிரமாகாவிட்டாலும் ஒரு சில பகுதிகளில் நிச்சயமாக கனமழைங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகளில் இரவு அல்லது நள்ளிரவில் சாரல் மழை மற்றும் மிதமான மழையும் கண்டிப்பாக பதிவாகிறோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக சேலம், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டத்தில் மழை பகுதியாக ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழை வந்து எதிர்பார்க்க முடியும். கரூர், நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் பகுதியான மழைப்பொழிவுகள், சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும், சில பகுதிகளில் கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழையும் பதிவாகும். தற்போதைக்கு மிக கனமழையோ அல்லது அதிகனமழை தீவிரமோ உள் மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் இல்லை. தென் மாவட்ட பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இது போன்ற பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது தென் மாவட்டங்களிலும் பதிவாகும். பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் இடைவெளி விட்டு மிதமான மழையானது தொடர வாய்ப்பு இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். மேட்டுப்பாளையம், காரமடை போன்ற பகுதிகளில் அவ்வப்போது மழை தீவிரம் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், குந்த, அவலாஞ்சி மற்றும் உதகமண்டலம் போன்ற பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம தென்காசி மாவட்டங்களில் சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையும், கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. செப்டம்பர் 2வது வாரத்திலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும். அதுவுமே தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திர பகுதிகள் மற்றும் வட மாநிலங்களில் அதிகப்படியான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து கரை கடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டில் கரை கடக்க வாய்ப்பு கிடையாது. அக்டோபர் இறுதியில் நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கும். அப்போ தான் நமக்கு தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலங்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாகியிருக்கு. குறிப்பாக வடக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் அடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும். வெள்ளப்பெருக்கு அந்த மாநிலங்களில் தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது.